பிளாட்ஃபார்ம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் தான் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸ் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நிறைய என்கொயரிஸ் அட் அ டைம் பண்ணுறதுக்கு இந்த நீட் சம் ஆட்டோமேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ வாட்ஸ்அப் இஸ் வந்து ஏபிஐ கொடுத்துருக்காங்க டு மேனேஜ் அண்ட் கிரியேட் அ பிளாட்ஃபார்ம் டு மேனேஜ் த கஸ்டமர் கான்வர்சேஷன்ஸ். இப்போ ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ என்கொயரிஸ் வரணும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணணும். அந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக த்ரீ திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷேர்ட் இன்பாக்ஸ், அப்படின்னா என்னென்னா ஒரு பிஸ்னஸஸ்க்கு ஒரு நம்பர், ரைட். ரேதர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் டீமில் வந்து மல்டிபிள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க, அவங்களுடைய பர்சனல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு பதில் ஒரு பிராண்டுக்கு ஒரு பர்டிகுலர் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு அந்த நம்பரில் வந்து தே வில் ப்ரமோட் தட் நம்பர் ஆல் ஓவர் த பிளேஸ். இட் கேன் பி இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் இருக்கலாம், எல்லாமே ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த ப்ரமோட் பண்ணுற வர கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு யூனிக் பிளாட்ஃபார்மில் உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த பிஸ்னஸஸ்க்கு வர எல்லா கான்வர்சேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஸ்க்ரீனில் வந்துடும். அதான் டீம் இன்பாக்ஸ் சொல்லணும். அப்புறம் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் என்ன அப்படின்னா, அட் அ டைம் சார் கேட்ட மாதிரி எவ்வளோ கான்வர்சேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சாட் பாட், இது ஒரு ஆட்டோமேட்டட் பிளாட்ஃபார்ம், ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராம், இதை நோ கோட், நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் படிச்சிருக்கணும், ஏதாவது கோடிங் எழுதணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு நோ கோட் பாட் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம் அந்த கஸ்டமர்ஸ்க்கு தேவையாக. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெப்சைட்டுக்குள்ளே வரப்போ என்ன க்வெஸ்டின்ஸ்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்டின்ஸ் உள்ளே வரத்துக்கு பதிலாக ஒரு வாட்ஸ்அப் சாட் பாட் மூலிமா அந்த க்வெஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் க்யூரேட் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணிவிட்டு தே கேன் கால் பேக், தே கேன் இன்னோ கான்வர்ஸ் பேக் இந்த வாட்ஸ்அப் இட்ஸ்எல்ஃப். ஸோ இது எண்ட் ஆஃப் த டே ஒரே ஒரு நம்பருக்கு ஒரு பிஸ்னஸஸ்க்கு வந்து எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். சிமிலர்லி வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ஒரு லான்ச்சிங் எ நியூ ப்ராடக்ட், இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு ஆஃபர் நான் லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற சமயத்தில் எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ஒரு பர்சனல் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட்டில் வந்து என்னுடைய நம்பர் வந்து அவர் சேவ் பண்ணியிருந்தால் தான் போகும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அஃபிஷியல் ஏபிஐ அப்படிங்கிறதுனால ஒரு சமயத்தில் ஒரு 10,000 பேருக்கு யூனிக்காகவும் ஒரு கஸ்டமைஸ்டு மெசேஜும் கல்லபாக்ஸ்னால அனுப்ப முடியும். டைரெக்ட்லி யூ கேன் ரீச் த கஸ்டமர். அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லா பிளாட்ஃபார்முடைய கம்ப்ளீட் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே கல்லபாக்ஸில் பில்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பீப்புள் கேன் என்ஜாய் தட். ஸோ அவங்களுக்கு ஒரு வேல்யூ எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ்டு பாட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தே கேன் சென்ட் ஸ்கெட்யூல்டு மெசேஜஸ் அவுட் சைட். ஸோ ரீசேல் ப்ராடக்ட்ஸ் அதில் வந்து ரீசன் இப்போ ரீசேல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஓஎன்எக்ஸ் போனர் அந்த மாதிரி இருக்கு எல்லாமே. அந்த கம்பெனி என்ன விற்பனை பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணிடலாம். இந்த ரீசேல் மட்டும் இல்லாமல் ஒரு கிராஸ் செல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இது வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் செல் ப்ராடக்ட் கூட டெஃபினட்டாக பாசிபிள் த்ரூ கல்லபாக்ஸ். ஸோ என்டையர் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரே நம்பரில் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிடுவோம் சார். ஸோ எதுவும்